இந்தியாவில் 150 ரயில்களையும் 109 ரயில் வழி தடங்களையும் தனியார் மயமாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் இதனை எதிர்த்து திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் எஸ்ஆர்எம்யு திண்டுக்கல் கிளை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை கோட்ட செயலாளர் ஜே எம் ரஃபீக் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ரயில்வே துறை லாபத்தில் இயங்கி வருவதாகவும் ரயில்வே துறையை தனியாரிடம் நிதி பெற்றுதான் மேம்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றும் பொதுத்துறை வங்கிகளிடம் கடன் பெற்றும் ரயில்வே துறையை மேம்படுத்தலாம் என்றும் குறிப்பிட்டார். இந்த போராட்டங்கள் பொதுமக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக ரயில் தனியார் மயமாயினால் அதிகமாக பாதிக்கப்பட போவது பொதுமக்கள் தான் என்பதை உணர்ந்த வகையிலே மக்களை சிந்தித்தும் அவர்கள் மத்தியிலே பேசி வருகின்றோம். இதற்கு இறுதிக்கட்ட போராட்டமாக வருகின்ற 19ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 8:10 வரை இந்தியாவை இருளடிக்கின்ற போராட்டம் நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அன்று மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்த இருக்கின்றோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேரூராட்சி அம்பாள் நகர் முதல் தெருவில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் இதனால் மழைக்காலங்களில் இந்த சாலைகள் குளம் போல் தண்ணீர் நிரம்பி காட்சியளிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் மட்டுமின்றி நடந்து செல்பவர்களும் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். தற்போது மழைக்காலம் வரவுள்ளதால் அதற்கு முன்பாக சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பேரூராட்சி செயல் அலுவலர் தன்சிங்கிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி காவல் நிலையம் அருகே கடந்த மாதம் 27ஆம் தேதி கன்னிவாடி சார்பு ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த முத்துலிங்கம் சரவணன் என்ற இருவரையும் நெடுஞ்சாலைத்துறை தலைமை காவலர் திருப்பதி என்பவர் வாகன சோதனைக்காக மறைத்துள்ளார். இதனிடையே முத்துலிங்கம் தான் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்து காவலர் திருப்பதியின் தலையில் வெட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டார். இரத்த வெள்ளத்தில் படுகாயமடைந்த காவலர் திருப்பதியை அருகில் இருந்த காவலர்கள் மீட்டு திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முத்துலிங்கத்தின் நண்பர் மணிகண்டன் என்பவரை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் தப்பிச் சென்ற முத்துலிங்கத்தையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரவளி பிரியா பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி குற்றவாளிகள் 2 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பொதுமக்கள் பத்திரப்பதிவு செய்யவும் அனுமதி இல்லாத வீட்டுமனைகள் பதிவு செய்ய அதிகம் பணம் கேட்பதாகவும் இடைத்தரகர்கள் அதிக அளவு சார்பதிவாளர் அலுவலகத்தில் குவிந்து பொதுமக்களிடம் பணம் கேட்பதாகவும் திருவள்ளூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி குமரவேல் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட தனிப்படை அதிகாரி கோட்டீஸ்வரன் தலைமையிலான அதிகாரிகள் திருத்தணி சார்பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை செய்தனர். இதில் பொறுப்பு சார்பதிவாளர் கவிதா மற்றும் அலுவலக பணியாளர்கள் புர்ஷோத் மற்றும் சுரேஷ் ஆகியோரிடம் அதிகாரிகள் சுமார் 7 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அங்கேரிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரது மகள் மகா ஸ்வேதா தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த சுரேந்திர வாவா என்ற இயக்குநரின் கிராண்ட்மா டாய் என்ற மலையாள குறும்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார். இந்த படம் கடந்த June 2ஆம் தேதி சமூக வலைதளங்களில் வெளியானது. மேலும் இந்த குறும்படம் அமெரிக்காவின் வேகாஸ் மூவி அவார்ட்ஸ் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் குறும்படத்தில் நடித்த சிறுமி மகா ஸ்வேதாவுக்கு சிறந்த குழந்தை நட்சத்திர விருது வழங்கப்பட்டுள்ளது. கிராண்ட்மா டாய் நாங்க ஏன் எடுத்தோம்னா, த ஒன்லி ஒன் ரீசன் இஸ் பேரண்ட்ஸ் கவனிக்காம சில்ட்ரன்ஸ் போய் ஆர்ஃபனேஜ் விட்டுருவாங்க. பேரண்ட்ஸ் நம்மள கவனிக்கிறாங்க, ஆனா நம்ம பேரண்ட்ஸ் கவனிக்கிறது இல்ல, வயசாயிடுச்சுன்னு சொல்லி போய் விட்டுருவாங்க. அது விடாம இருக்கிறதுக்கு தான் அந்த ஃபிலிம் எடுத்தோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மை கிராண்ட்மா டாய் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மை ஃபேமிலி. ஆக்சுவலி நான் வந்துட்டு நிறைய சேவிங்ஸ் பண்றதும் பின்ன என்னோட அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்னோட பிரெயினில் செட் பண்ணிட்டேன். நான் இப்போ இனிமேலும் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், பெருசானாலும் ஹெல்ப் பண்ணுவேன். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அடுத்த உதய மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த ஜெயசேகர் என்பவர் வீடுகளுக்கு வர்ணம் பூசும் தொழிலில் கடந்த ஒரு வாரமாக ஈடுபட்டு வந்தார். நேற்று மாலை சக தொழிலாளர்களுடன் சுவாமியர் மடம் பகுதியில் குமாரதாஸ் என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் வர்ணம் பூசும் பணியில் ஜெயசேகர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக வீட்டின் முன்பு இருந்த உயர்மின் அழுத்த கம்பி உரசியதில் ஜெயசேகர் தூக்கி வீசப்பட்டார். உடனடியாக அவரை மீட்டு அக்கம்பக்கத்தினர் தக்கலை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனிடையே தகுந்த பாதுகாப்பு இன்றி தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திய கான்ட்ராக்டர் மீதும் வீட்டு உரிமையாளர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் உயிரிழந்த ஜெயசேகரின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் அவரது உறவினர்கள் காவல்துறையினரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனா்.
திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த திருக்கண்டலம் கிராமத்தில் உள்ள கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என திருக்கண்டலம் குருவாயில் சேத்துப்பாக்கம் ஆரிக்கப்பேடு உள்ளிட்ட 10 கிராம விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். அதன்படி கடந்த 2014 ஆண்டு 33 கோடி ரூபாய் செலவில் திருக்கண்டலம் பகுதியில் உள்ள கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டது. இந்த தடுப்பணை 2015 ஆண்டு ஏற்பட்ட வர்தா புயலின் போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இரண்டாக உடைந்தது. இந்த தடுப்பணையை சீரமைக்க வேண்டுமென விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். அதன்படி 18 கோடி ரூபாய் செலவில் தடுப்பணையை சீரமைக்க அரசு நிதி ஒதுக்கியது. இதனைத் தொடர்ந்து கடந்த வருடம் மார்ச் மாதம் தடுப்பணையை சீரமைக்கும் பணிகள் தொடங்கி பின்னர் கடந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மழை பெய்ததால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட தடுப்பணை சீரமைக்கும் பணிகள் தற்போது தொடங்கி வேகமாக நடைபெற்று வருகிறது. கடந்த மார்ச் மாதம் 24 தேதி முதல் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தமிழகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது 7 கட்ட ஊரடங்கில் பல தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறை கீழுள்ள சிம்ஸ் பூங்கா, காட்டேரி பூங்கா உள்ளிட்ட பூங்காக்கள் அனைத்தும் திறக்கப்பட்டது. சுற்றுலாப் பயணிகள் அனைவரும் கிருமி நாசினிகள் கொண்டு கைகளை சுத்தப்படுத்திய பின்பும் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்ட பின்பும் பூங்காவிற்குள் அனுமதிக்கப்பட்டனர். கடந்த 6 மாதங்களாக வாழ்வாதாரத்தை இழந்து வந்த பூங்கா மற்றும் அதை சுற்றியுள்ள சிறு குறு சாலையோர வியாபாரிகள் பூங்கா திறக்கப்பட்டதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை கொளத்தூரைச் சேர்ந்த இளம்பெண் கோவையிலிருந்து சேரன் அதிவிரைவு ரயிலில் சென்னைக்கு சென்று கொண்டிருந்தார். ரயில் அரக்கோணம் ரயில் நிலையத்தை கடந்தபோது மாணவி ரயில் பெட்டியில் உள்ள கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்போது கழிவறையின் வெளியே வாலிபர் ஒருவர் மாணவியை செல்போனில் ஆபாச படம் பிடிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை கவனித்த மாணவி கூச்சலிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மாணவி ரயில்வே ஹெல்ப் லைனில் புகார் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் ரயில்வே காவல்துறையினர் வாலிபரை மீட்டு அவரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் சேலம் மாவட்டம் சூரமங்கலத்தைச் சேர்ந்த மேகநாதன் என்பதும் அவர் அந்த பெட்டியின் பயணச்சீட்டு பரிசோதகர் என்பதும் தெரியவந்தது. பின்னர் மேகநாதனை கைது செய்த காவல்துறையினர் அவரை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 120 படுக்கைகள் கொண்ட கொரோனா சந்தேக வார்டை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஜயபாஸ்கர், அபராதம் விதிப்பது அரசின் நோக்கம் இல்லை என்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா பாதிப்பு 10% குறைவாக உள்ளதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். எல்லாமே கட்டுக்குள்ள வந்திருக்கு, எல்லாமே வந்து less than 10% வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையுமே பாசிட்டிவிட்டி ரேட், நோயினுடைய பாதிப்பு அப்படின்றது 10% குறைவாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் வந்து சென்னை கார்பரேஷன் சேர்த்து இது வரைக்கும் 34,260 நபர்களுக்கு நம்ம வந்து ஃபைன் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க சென்னையும் சேர்த்து ஓவராலாக 71,85,275 படி. இது நம்மளுடைய நோக்கம் அல்ல. நம்ம வந்து எல்லாருமே இப்போ நீங்கள் இப்போ இந்த நிகழ்வில் எப்படி மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாம் இப்போ மாஸ்க் போட்டுக்கிறாங்க, ஊடக நண்பர்கள் நீங்கள்லாம் மாஸ்க் போட்டுக்கிறீங்க, இவ்வளோதான் சப்ஜெக்ட். பின்னர் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொது சுகாதாரத்துறையின் சார்பில் எடுக்கப்படும் பரிசோதனை குறித்த விவரங்கள் ICMR இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதில் ஏற்படும் தாமதத்தால் எண்ணிக்கை மாறுபட்டுள்ளதாக தெரிவித்தார். நம்ம வந்து ஒரு நாளைக்கு இப்போ 84,000 டெஸ்ட் அப்லோட் பண்ணுறோம்னா நமக்கு அது 2 நாள் அந்த கம்ப்யூட்டரில் அந்த ஏற்றுறதுக்கான டைம் ICMR போர்ட்டலில். ஸோ இது தேசிய லெவலில் தமிழ்நாட்டில் தான் மிக கம்மியான டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாக்கி மற்ற மாநிலங்கள்லாம் இன்னும் 10 நாள் டிஃப்ரென்ஸ் தான் ஏற்றி. மத்திய அரசும் இந்த ஃபிகர் வந்து ICMR போர்ட்டல் ஃபிகர் அந்த கணக்கீடு கொடுத்தா கூட டெய்லி உங்களுக்கு மீடியா புல்டினோட டோட்டல் தான் COVID-19 வருது. ஸோ நம்ம லேட்டஸ்ட் ஃபிகர் கொடுக்குறோம், டேட்டா என்ட்ரி டிஃப்ரென்ஸ். இது நாங்கள் தொடர்ந்து ஏற்கனவே நம்ம அந்த ICMR ஃபிகர் போடும்போது கீழே ஒரு இதை கூட போட்டு கிளாரிஃபை பண்ணுவோம். கொரோனா தொற்று நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சென்னை துருவிக்கா நகர் மாநகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதித்தவர்களை விட குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும், மக்களின் வாழ்வாதாரம் பொருளாதாரம் பாதிக்காமல் இருக்க படிப்படியாக தளர்வுகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தனியார் மருத்துவமனைகள் கொரோனா சிகிச்சை நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும், கிசான் முறைகேட்டில் ஈடுபட்ட அவர்கள் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் RB உதயகுமார் கூறினார். மக்களுடைய வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்துதான்
மக்களுடைய பாதுகாப்பை முன்வைத்து எடுக்கப்பட்டிருக்கிற 144 தடை உத்தரவுகளை தளர்வுகள் படிப்படியாக வழங்கப்பட்டே வருகிறது. தளர்வுகளோடு இருக்கக்கூடிய இந்த முழு ஊரடங்களை மக்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இதை கையாள வேண்டும். இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு, அப்பாவி விவசாயிகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காரணமாக இருந்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாண்புமிகு நம்முடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் சட்டசபையிலே மிக தெளிவாக ஆதாரத்தோடு ஏறத்தாழ 20 நிமிடம் அதற்கான பதிலை அளித்திருக்கிறார்கள். அந்த பதில்தான் ஒட்டுமொத்தமான அரசின் பதில். திமுகவின் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட பின்னர் முதன்முறையாக திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு சென்ற துரைமுருகனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாமிரபரணி ஆற்றில் மழைக்காலத்தில் அதிகமாக வெளியேறும் உபரிநீரை கருமேனி ஆற்றில் கலக்கும் திட்டமும், சாத்தனூர் அணையில் இருந்து வெளியேறும் உபரிநீரை செய்யாற்றில் இணைக்க வேண்டும் என்ற திட்டமும் திமுக ஆட்சிக் காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்றும், இதை அதிமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் 2021 ஆண்டு நிச்சயமாக திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்றும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூறினார். இப்பொழுது இந்த முறை திமுக ஆட்சிக்கு வருகிற பொழுது முதல் திட்டமாக காவேரியில் இருக்கிற தண்ணீரை விரைவு காலத்தில் பாராட்டில் விட்டு பாராட்டிலே அரைகளை தேக்கி அந்த விவசாயத்துக்கு வருகிற காரியத்தை முதல் காரியமாக முக்கியமான காரியமாக செய்வேன் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டமன்றத்திலேயே நேருக்கு நேர் முதலாளர் சொன்னார், எங்கள் தலைவர், நீங்கள் செய்யுங்கள், செய்யாது விடுங்கள், அடுத்த முறை நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், அதை செய்வோம் என்று சொன்னார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்து நெல்லித்துறை வனப்பகுதியில் 25 வயது மதிக்கத்தக்க காட்டு யானை காலில் படுகாயத்துடன் சுற்றித் திரிந்தது. இதனால் இந்த காட்டு யானைக்கு கும்கி யானைகள் மூலம் சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் திட்டமிட்டனர். இதனையடுத்து அந்த வனப்பகுதிக்கு 2 கும்கி யானைகளை மருத்துவர்கள் குழு அழைத்து சென்றனர். ஆனால் காட்டு யானை திடீரென வனப்பகுதிக்குள் நுழைந்தது. இதனால் வனப்பகுதியிலிருந்து அந்த யானையை சமவெளிக்குள் அனுப்பும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் அந்த யானை வனப்பகுதியில் உயிரிழந்து கிடந்தது. வனத்துறையினர் முயற்சி செய்தும் பலனின்றி யானை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பாண்டில் கோவை வனப்பகுதியில் 20வது காட்டு யானை உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் சோனா கல்வி குழுமத்தில் புதிதாக ஆயுஷ் மருத்துவம் சிகிச்சை மையம் விரைவில் துவக்கப்பட உள்ளதாக சோனா கல்வி குழுமத்தின் தலைவர் வள்ளியப்பா தெரிவித்தார். இந்த சிகிச்சை மையத்தில் ஆயுர்வேதம், யோகா, யுனானி, இயற்கை மருத்துவம், சித்தா மற்றும் யோமியோபதி ஆகியவற்றின் மூலம் ஆலோசனை மற்றும் தரமான சுகாதார சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் வழங்கப்படும் என்றும் வள்ளியப்பா கூறினார். ஆயுஷ் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து 3-5 டிஃபரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் பர் செக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆயுர்வேதா இருக்கட்டும், நேச்சர் கியூரா இருக்கட்டும், ஹோமியோபதி, உனானி அண்ட் அவர் சித்தா. திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூரில் ஒன்றிய திமுக சார்பில் கழகத்தின் பொதுச் செயலாளராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள துரைமுருகன் அவர்களுக்கு பட்டாசுகள் வெடித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராகோத்தமன், ஒன்றிய செயலாளர் சுரேஷ்குமார், காமராஜ் உட்பட கட்சித் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட தகுதியற்ற பயனாளிகளின் வங்கிக் கணக்குகள் முடக்கி வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 8408 தகுதியற்ற பயனாளிகளில் 3667 பயனாளிகளிடமிருந்து 1,43,67,000 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டு அரசு கணக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள 4,841 பயனாளிகளிடமிருந்து உரிய தொகை வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை மற்றும் தோட்டக்கலத்துறை அலுவலர்கள் மூலம் வசூல் அரசு கணக்கில் செலுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முகந்தனூர் கிராமத்தில் ஆய்வுக்குடி ஊராட்சி மன்ற அலுவலக புதிய கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கட்டிடம் தனியார் இடத்தில் கட்டப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் ஏற்கனவே இருந்த இடத்தில் ஊராட்சி மன்ற அலுவலக புதிய கட்டிடத்தை கட்டக்கோரியும், தனியார் இடத்தில் கட்ட அனுமதிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். காரணம்னா, ஊராட்சி மன்ற கட்டடம் வந்து புதிய கட்டடம் வந்து கவர்மெண்ட்லேருந்து சேங்ஷன் ஆகி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஊராட்சி மன்ற கட்டிடம் 75 ஆண்டு காலமாக
இந்த பகுதியில் இருக்கு. இதே பகுதியில் ஊராட்சி மன்ற கட்டத்தை உடனே ஆரம்பிக்கணும் தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தோட நோக்கம். கோவை மாவட்டம் அன்னூர் அடுத்த கீரணத்தம் பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்துவநாதர் ஆலயத்தை சுற்றிலும் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு வருகிறது. சுற்றுச்சுவர் கட்டும் பணி 70 விழுக்காடு முடிவடைந்த நிலையில் இந்து அமைப்பினர் இந்த பணியை தடுத்து நிறுத்த முற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் இந்து அமைப்பினர்களுக்கும் கிறிஸ்துவ மதத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக காவல்துறையினர் சட்ட ஒழுங்கை காக்கும் நோக்கில் சுற்றுச்சுவர் கட்டும் பணியை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனிடையே சுற்றுச்சுவர் கட்டப்படும் இடம் பட்டா இடம் என்றும் எனவே அங்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகளை மீண்டும் தொடர அனுமதி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழ் புள்ளிகள் கட்சி, திராவிட இயக்கங்கள் மற்றும் கீரணத்தம் ஆதி திராவிட மக்கள் ஒன்றிணைந்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். அந்த கோவில் நிலத்தை பாதுகாப்பதற்காக, கோவிலை பாதுகாப்பதற்காக, வழிதாற்று நிலங்களை பாதுகாப்பதற்காக ஒரு சுற்றுச்சுவர் கட்டும் போது இந்து அமைப்பினர் என்று சொல்லிக்கொண்டு சில கருங்காலிகள் அங்கே வந்து அதை மறைத்திருக்கின்றார்கள், தடுத்திருக்கின்றார்கள், கட்டக்கூடாது என்று மக்களை மிரட்டியிருக்கின்றார்கள். இது சட்டத்துக்கு புறம்பானது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள ஆர்டிஓ அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய கடனுக்கான வட்டியை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும், 2019-2020 இழப்பீடு தொகை வழங்க வேண்டும், விதை மற்றும் உரம், யூரியா போன்ற இடுபொருட்களை தட்டுப்பாடு இன்றி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. கோவை மாவட்டம் ரோட்டரி டவுன் சங்கத்தின் சார்பில் மியாவாக்கி முறையில் 20,000 மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக மதுக்கரை டவுன் பஞ்சாயத்திற்குட்பட்ட இயற்கை உரம் தயாரிக்கும் பகுதியில் 2.5 ஏக்கர் நிலத்தில் 4,000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதில் பூங்கை, வேம்பு, அரசு, ஆலமரம், கொய்யா, சப்போட்டா, மா உள்ளிட்ட 15-க்கும் மேற்பட்ட மர வகைகள் நடப்பட்டன. அடர்வனத்தின் நடுவிலேயே மக்கும் குப்பைகளை உரமாக்கி பயன்படுத்திய வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், நிறைய பறவைகள் வருவதற்கான உயிர்ச்சூழலை உருவாக்கி தரக்கூடிய வகையில் அடர்வனம் அமைய இருப்பதாகவும் ரோட்டரி டவுன் சங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அடுத்த மீனப்பநல்லூர், திருக்களார், களப்பாள் உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாயிகள் சாலுவன் ஆற்றை நம்பி சுமார் 30,000 ஏக்கரில் சம்பா நேரடி நெல் விதைப்பு செய்துள்ளனர். இந்நிலையில் 20 நாட்களுக்கும் மேலாக தண்ணீர் இல்லாமல் வயல்கள் முழுவதும் வறண்டு வெடிப்புகள் விட்டு பயிர்கள் முழுவதும் கருகிவிட்டது. ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் ஆறுகளில் வடிந்து வரும் நீரை இன்ஜின் மூலம் வயல்களில் பாய்ந்து வருகின்றனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் பலமுறை புகார் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி விவசாயிகள் கோரையாறு மற்றும் அதன் கிளை ஆறுகளில் தண்ணீர் திறந்துவிட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த சால்வான் ஆற்று பகுதியில் தண்ணி இல்லாமல் இன்னைக்கு விவசாயம் பூரா கருவி, நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு எங்களோட நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். எங்கள் பகுதிக்கு தண்ணி வேணும், அந்த தண்ணிக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். கரூர் மாவட்டம் சின்ன ஆண்டான் கோவில் மேட்டுத் தெருவை சேர்ந்த குணசேகரன் என்பவரது மகன் கிருஷ்ணமூர்த்தி கரும்பு ஜூஸ் கடை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் இவரும் இவரது மனைவி சஸ்மிதாவும் கடையில் இருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் கிருஷ்ணமூர்த்தி மனைவியின் கண்ணெதிரே அரிவாளால் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். இதில் படுகாயமடைந்த கிருஷ்ணமூர்த்தி அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி கிருஷ்ணமூர்த்தி உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கரூர் நகர காவல்துறையினர் கிருஷ்ணமூர்த்தியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 4 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனா்.